ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ஸி ப்ராப்பர்ட்டி. நீங்கள் உங்கள் சொந்த வீட்டு மனையை ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் ரியலைசேஷன் ஆக்சஸ் இருக்க போல் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போது கவலையை விடுங்க. இன்றைக்கி நம்ம குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் இருந்து அப் டு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் SRM ஸ்கூல் பேக் சைடு ஆப்போசிட் அண்ட் பக்கத்துலேருந்து 3 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாட் குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடிலிருந்து ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகிற ஸ்டேட் ஹைவே ரோட்லேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைந்திருக்கு. இந்த பிளாட் 21 ஃபீட் ஃப்ரண்டேஜோட 21x45 சைஸில் 940 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சவுத் ஃபேஸிங் பார்த்தபடி அமைந்திருக்கு. இது ஒரு டிடிசிபி அப்ரூவ் பிளாட். அது மட்டும் இல்லாமல் நந்திவரம் நகராட்சிக்குள்ளே வரதால் ஃபியூச்சரில் சிஎம்டி அப்ரூவ்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் 80% இருக்கும் இந்த பிளாட்டுக்கு பேங்க் லோன் வேணாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். பிளாட் நம்பர் 2. இந்த பிளாட்டும் சேம் நந்திவரம் லொக்கேஷனில் அமைந்திருக்க SRM ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் அமைந்திருக்கு. இங்கே டோட்டலாக 1 கிரவுண்டில் 2 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு நார்த் ஃபேஸிங் டிடிசிபியோட பிளாட். இதுவும் நந்திவரம் நகராட்சி லிமிட்டுக்குள்ளே வரதால் ஃபியூச்சரில் சிஎம்டி அப்ரூவ் வேணாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், பெருமட்டநல்லூர் ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அமைந்திருக்க ஒரு ரீசேல் பிளாட். இது டோட்டலாக 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் 30x65 சைஸில் அமைந்திருக்கு. இந்த பிளாட் சவுத் ஃபேஸிங் அண்ட் 30 ஃபீட் ஒயிட் ரோடு இருக்குது. இதுவும் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு 100% லீகல் கேட் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்க பிளாட். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம லாயர் வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் 100% டைட்டில் கிளியர் அண்ட் லீகல் கேட் டாக்குமெண்டேஷனாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம சேனலே வீடியோ போடுவோம். நாம் பார்த்த இந்த எல்லா பிளாட்ஸுக்கும் 100% லீகல் கிளியராகவே இருக்குது. ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்குமே இந்த பிளாட் சூட்டபுள் ஆகும். ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டிங் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது என்பதை பொறுத்து தான் அந்த சரௌண்டிங்கில் லேண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளாம்பக்கம் சரௌண்டிங்கில் இருக்க இதோட டெவலப்மெண்ட் லாஸ்ட் 1 இயரில் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இன்னும் ஃப்யூச்சரில் கோயம்பேடு சரௌண்டிங்கில் எந்த அளவுக்கு லேண்ட் ப்ரைஸ் இருந்ததோ அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சைட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ கேப்பாசிட்டி கூட இருக்குது. லேண்ட் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாமல் சைட்டை விசிட் பண்ணி உங்கள் ட்ரீம்ஸ் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற நல்ல ப்ராப்பர்ட்டி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை மக்களே.